வணக்கம் நண்பர்களே, ஞான சிறகுகள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த பதிவில் புரட்டாசி மாதத்தில் அசைவம் தவிர்ப்பதுனால உண்மையிலேயே நமக்கு பலன் இருக்கா இல்லையா, ஏன் நாம் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்மள பல பேர் விரதம் இருந்து மூணாவது சனிக்கிழமை பெருமாளுக்கு படைச்சிட்டு என்னோடய விரதம் இதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசைவம் சாப்பிட்றவங்கள நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு சிலர், நான் புரட்டாசி மாதம் வீட்டில் மட்டும்தான் அசைவம் சமைக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், ஆனால் ஹோட்டலில் போய் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு சிலரையும் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் சரியா அப்படின்னு நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். சரி, முதல்ல ஆன்மீக ரீதியாக என்னென்ன காரணங்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிக்கிறார். கன்னிராசியோட அதிபதி யாருன்னா புதன். புதனோட அதிதேவதை மகாவிஷ்ணு. அதனால தான் புரட்டாசி மாதம் நாம் பெருமாளை வழிபடுறோம். இதெல்லாம் சரிங்க, ஏன் நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா புதன் ஒரு சைவ பிரியர். அதனால தான் நம்ம புரட்டாசி மாதம் ஃபுல்லாக அசைவம் தவிர்த்து பெருமாளை வழிபடுறோம். இது ஆன்மீக காரணம், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அறிவியல் ரீதியாக என்ன காரணங்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம். பொன்னுருக காய்ந்து மண்ணுருக பெய்யும் புரட்டாசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பகலில் தங்கமே உருகி போகிற அளவுக்கு கடுமையான வெயில் அடிக்குமா, ராத்திரி நேரத்தில் மண் உருகி வழிஞ்சு போகிற அளவுக்கு நல்ல மழை பெய்யுமா, இதுதாங்க அதோட பொருள். இதனால் நமக்கு என்னங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இதனால் பூமியோட வெப்பநிலை மாறி கடுமையான சூடு கிளம்பும், நம் உடல் உஷ்ணமும் அதிகமாகும். இந்த டைமில் நம்ம அசைவம் சாப்பிடும்போது நம் உடம்பில் சில வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அஜீரண கோளாறுகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, புரட்டாசி மாதத்தில் மழை விட்டு விட்டு லேசாக பெய்கிறதுனால சில தொற்று நோய்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நமக்கு மட்டும் இல்லைங்க, ஆடு கோழி போன்ற அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த பாதிப்பு ஏற்படும்னு சொல்கிறாங்க. என்னங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, புரட்டாசி மாதத்தில் நாம் ஏன் அசைவம் சாப்பிட்றத தவிர்க்கணும் அப்படின்னு? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.